அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த வேளையிலே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை படித்து நாம் கேட்டு அதில் உள்ள ஆசீர்வாதங்களை நாமும் நம் குடும்பம் சுதந்திரத்து கொள்வோமாக, இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக. ஆமென். சங்கீதம் 112:1-10. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளை மட்டும் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் சந்ததி பூமியிலே பழத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இறக்கவும் மன உருக்கவும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றைக்கு அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கடத்திலே காண மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி த பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆஸ்தை அழியும். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் துன்மார்க்கரை போல் இல்லாதபடி கர்த்தாவை தகப்பன ராஜினி, இந்த மனுஷன், இந்த நீதிமானை போல, இந்த தகப்பன கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனை போல் நாங்கள் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும் இதை படிக்கிற கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் போய் சேர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் மூலம். ஆமென்.